ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரை தாக்கி கொலை செய்த கால் டாக்ஸி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சென்னை சேலையூரில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் கால் டாக்ஸி ஓட்டுநர் சிவராமன் என்பவர் மதுபோதையில் சாலையில் கழுத்தில் தங்கச்செயின் மற்றும் கையில் மோதிரம் அணிந்தபடி உறங்கியுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த இரண்டு பெண்கள் தங்கச்செயினையும் மோதிரத்தையும் கழற்றி அந்த பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். கிருஷ்ணமூர்த்தி சம்பவ இடத்திற்கு சென்று மதுபோதையில் கீழே கிடந்த சிவராமனின் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவரை எழுப்பியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சிவராமன் தனது போன், வண்டி சாவி, நகை எல்லாவற்றையும் நீதான் வைத்திருக்கிறாயா என கூறி கொலைவெறியுடன் கிருஷ்ணமூர்த்தியை தாக்கி கீழே தள்ளியுள்ளார். இதில் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கால் டாக்ஸி ஓட்டுநர் சிவராமனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். செங்குன்றம் அருகே தந்தையின் 16 நாள் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பரோலில் வந்து தப்பியோடிய கைதியை தனிப்படை போலீசார் ஆந்திராவில் வைத்து கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த பரமேஸ்வரன் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில் குடியிருந்து வந்த இவரது தந்தை ஆறுமுகம் கடந்த மாதம் இறந்த நிலையில் 16 தேதி இறுதி சடங்கில் பங்கேற்க அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். தந்தையின் 16 நாள் இறுதி சடங்குகளில் பங்கேற்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து மதுரை சிறையில் இருந்து கடந்த 1 தேதி உதவி ஆய்வாளர் தலைமையில் 7 போலீஸ் பாதுகாப்புடன் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றார். இறுதி சடங்குகளுக்கு பிறகு குடும்பத்தினருடன் இருந்தபோது பரமேஸ்வரன் தப்பித்து சென்றுள்ளார். இதுகுறித்து மதுரை காவல்துறையினர் அளித்த புகாரின் பேரில் செங்குன்றம் போலீசார் தப்பியோடிய கைதியை தேடி வந்தனர். தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பதுங்கியிருந்த பரமேஸ்வரனை கைது செய்து செங்குன்றம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் மாடியிலிருந்து கொலை குற்றவாளி குதித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டியைச் சேர்ந்த தம்பதி திருமூர்த்தி மாலதி. இந்த நிலையில் தம்பதி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 2023 ஆண்டு மனைவியை திருமூர்த்தி படுகொலை செய்தார். இது தொடர்பான வழக்கில் கொலை குற்றவாளியான திருமூர்த்தி தற்பொழுது மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக திண்டுக்கல் மகிழா நீதிமன்றத்திற்கு திருமூர்த்தியை போலீசார் அழைத்து வந்த நிலையில் 2 மாடியில் செயல்பட்டு வரும் மகிழா நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட போது யாரும் எதிர்பாராத நிலையில் திருமூர்த்தி 2 மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றார். பலத்த காயமடைந்த திருமூர்த்தியை உடனடியாக போலீசார் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இங்கு தற்போது திருமூர்த்திக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளருக்கு தாமரைப்பாக்கத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் வெங்கல் மற்றும் தாமரைப்பாக்கத்தில் அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி திறந்த வேனில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மாலை அணிவித்து மலர்தூவி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் நல்லதம்பி, தன்னை வெற்றி பெற செய்தால் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவேன் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவேன் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒசூர் அடுத்த கிராம பகுதிகளில் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பணிகள், திமுக ஆட்சியின் குறைகள் உள்ளிட்டவற்றை கூறி ஜெயபிரகாஷிற்கு தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.